Hi friends, welcome to Ungal Sisters channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாவ் பஜ்ஜி மசாலா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நாங்க வந்து இந்த பாவ் பஜ்ஜி மசாலாவை கொஞ்சம் கெட்டியா பிரெட் குள்ளேயே வச்சு சாப்பிடுற மாதிரி செஞ்சிருக்கோம். இது வந்து ரொம்ப தண்ணியாட்ட செஞ்சா அப்படி தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு வெளியில ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு போறதுக்குலாம் இந்த மாதிரி கெட்டியா செஞ்சு பிரெட் குள்ளேயே வச்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா சாப்பிட ஈஸியா இருக்கும். இது வந்து தோசை சப்பாத்திக்கெல்லாமே தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம ஃபுல்லாக வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா கடையில் வந்து பாவ் பஜ்ஜி மசாலானே விற்கும், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து 2 கேரட் எடுத்திருக்கோம், கொஞ்சம் பீன்ஸு, முட்டைக்கோஸு, 1 குடமிளகாய் எடுத்திருக்கோம். எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பச்சை பட்டாணி, நீங்கள் பச்சை பட்டாணி இல்லைனா காஞ்ச பட்டாணியை 1 நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காய்கறிகளோட அளவும் சரி, என்னென்ன காய்கறிகளும் நம்ம விருப்பம்தான், என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரை எடுத்துகிட்டு இந்த எல்லா காய்கறியையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, இது வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். 4-5 விசில் வரலும் விட்டால் காய்கள் நல்லா வெந்துடும். இது வந்து ஃபுல்லாக காய்கறிகள் தான் சேர்த்துருக்கோம், ரொம்ப ஆரோக்கியமானது. பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மசிச்சு, ஒரு பருப்பு மத்து வச்சோ இல்லை கரண்டியாலேயோ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடான உடனே நம்ம கூட வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைனா நீங்கள் எண்ணெயாக ஃபுல்லாக சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். நல்லா சூடாகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து வெண்ணெயில் வதங்கும் போது அதோடய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இப்போ வதக்கிக்கலாம். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இல்லை நீங்கள் வந்து பூண்டு மட்டும் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துனீங்கனாலும் நல்லாயிருக்கும். அது வதங்கினோடனே 3 தக்காளியை வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம பாவ் பஜ்ஜி மசாலாவும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் இதை ஃபுல்லாகவும் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம், கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. இல்லைனா கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட திருப்பியும் காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா தக்காளிலாம் நல்லா உடஞ்சி வேகிற அளவுக்கு வேகட்டும். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க காய்கறிகளை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம மசித்து வச்சுருக்க காய்கறியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டேஸ்ட்டு உப்பும் பார்த்துக்கலாம், மசாலாவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இடையிலடையில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து உள்ளே வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் செய்வோம். நீங்கள் தண்ணியாட்ட வச்சு கூட தொட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் தூவிட்டு ஒரு கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை. இதை வந்து நம்ம பன்னிலையோ இல்லை ப்ரெட்டில் வச்சு
சாப்பிடும்போது ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சில நேரங்களில் ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதுக்கு டிஃபன் வெறிய ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் இது ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டர் வச்சு இந்த இடையில் இந்த பாவ் பஜ்ஜி மசாலாவை வச்சுட்டு நம்ம இன்னொரு பிரெட்டை மேலே வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். வீட்லேயும் இந்த மாதிரி சாப்பிட்டா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது பாவ் பண்ணு. இந்த பண்ணும் கடையில் கிடைக்கும். நீங்கள் அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணு கிடைச்சா கூட அந்த பண்ணில் கூட வச்சு சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு டோஸ்ட் பண்ணிப்பேன். டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மசாலாவை வச்சு அப்படியே சாப்பிடுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான பாவ் பன் ரெடி ஆயிடுச்சு. ஆனந்தமாய் உண்டு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்தும் உங்கள் அன்பு சகோதரிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.